ஒரு நாள் வானத்தில் இருந்தேன், மறுநாளே பாதாளத்தில் விழுந்தேன் என்று யுவராஜ் சிங் தனது கிரிக்கெட் வாழ்க்கை குறித்து மிகவும் உருக்கமாக பேசியிருக்கிறார். அவரின் பொன்னான காலம் முடிந்துவிட்டது. கிரிக்கெட் உலகில் ஜாம்பவனாக இருந்த யுவராஜ் சிங் இன்று தனது ஓய்வு முடிவை அறிவித்துள்ளார். அவர் செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்ட விஷயங்கள் ரசிகர்கள் மனதில் கண்ணீர் துளியை வரவைப்பதாக அமைந்தது. அவர் அளித்த பேட்டியில், இது மிகவும் கஷ்டமான அதே சமயம் அழகான விஷயம். என்னால் பேச முடியுமா என்று தெரியவில்லை. 25 வருடங்கள் கழிந்துவிட்டது. நான் இப்போது இதை விட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். கிரிக்கெட் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தது. அதனால்தான் நான் இங்கே நிற்கிறேன். நான் கிரிக்கெட்டை அதிகம் காதலித்தேன். ஒரு துளி கூட இதை வெறுத்ததில்லை. இதுதான் என்னை மண்ணில் விழ கற்றுக் கொடுத்தது. இதுதான் என்னை மீண்டும் எழவும் கற்றுக் கொடுத்தது. நான் வெற்றியை விட அதிகமாக தோல்விதான் அடைந்திருக்கிறேன். ஆனால் ஒரு முறை கூட விட்டு கொடுத்ததில்லை. கிரிக்கெட்டுக்காக நான் உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்தேன். நான் என் அப்பாவின் கனவை நிறைவேற்றவே கிரிக்கெட் உலகிற்கு வந்தேன். அப்பாவின் கனவையும் நிறைவேற்றினேன். அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. என் ரசிகர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கு மிக்க நன்றி. என் வாழ்க்கை ஏற்ற இறக்கமாக இருந்தது. இந்திய அணிக்கு உலகக்கோப்பையை வென்றேன். ஆனால் சில நாட்களில் கேன்சரால் தாக்கப்பட்டேன். ஒரு நாள் மேகத்தை தொட்டுவிட்டு உடனே பாதாளத்தில் விழுவது போல எல்லாம் மாறியது. நான் நல்ல ஃபார்மில் இருக்கும்போதுதான் இது நடந்தது. ஆனால் எனக்கு உறுதுணையாக பலர் இருந்தனர். மருத்துவர்கள் பெரிய அளவில் உதவினார்கள். இதுதான் கேன்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ எனக்கு சக்தி கொடுத்தது. நான் அந்த சம்பவத்தில் இருந்து கேன்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வருகிறேன். நான் இத்தனை போட்டிகளை இந்திய அணிக்காக விளையாடுவேன் என்று நினைக்கவே இல்லை. 6 சிக்ஸ் அடித்தது. 2011 உலகக்கோப்பை விளையாடியது. இலங்கைக்கு எதிராக மோசமாக ஆடி 21 பந்தில் 11 ரன்கள் எடுத்தது என்று நிறைய நடந்துள்ளது. அப்போதுதான் என் கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. ஆனாலும் நான் கிரிக்கெட் மீது கொண்ட அளவு கடந்த காதலை இன்றும் என்னால் விட முடியாது. இதனால் மீண்டும் கடுமையான பயிற்சி எடுத்து மீண்டும் அணிக்கு வந்தேன். 3 வருடம் கழித்து இந்திய ஒருநாள் அணிக்கு திரும்பினேன். எல்லாரும் முடியாது என்று கூறிய போது நான் சாதித்தேன். நான் எப்போதும் உடைந்து போனதே இல்லை என்று யுவராஜ் சிங் மிகவும் உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். யுவராஜ் சிங்கின் ஓய்வு முடிவிற்கு சக வீரர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் தங்களது கருத்துக்களை ட்விட்டரில் பதிவிட்டுள்ளனர். இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி, உங்களுடைய சிறப்பான கிரிக்கெட் வாழ்க்கைக்கு எனது பாராட்டுக்கள். நீங்கள் பல சிறப்பான தருணங்கள் மற்றும் பல வெற்றிகளை எங்களுக்கு தந்துள்ளீர்கள். நீங்கள் ஒரு சாம்பியன் வீரர் என்று பதிவிட்டுள்ளார். இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் லக்ஷ்மண் அவர்கள் கூறுகையில், உங்களுடன் விளையாடியது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் இந்த விளையாட்டில் ஒரு சிறப்பான வீரராக திகழ்ந்துள்ளீர்கள். அத்துடன் பலருக்கும் முன் உதாரணமாக இருந்துள்ளீர்கள் என்று பதிவிட்டுள்ளார். இந்தியாவின் அதிரடி வீரர் வீரேந்தர் சேவாக் அவர்கள் குறிப்பிடுகையில், கிரிக்கெட் விளையாட்டில் நிறைய வீரர்கள் வருவார்கள் போவார்கள். ஆனால் யுவராஜ் சிங் மாதிரி ஒரு வீரர் இனி வருவது கடினம். பல இக்கட்டான சூழ்நிலைகளை தனது ஆற்றலால் வென்று சாதித்து காட்டியவர் என்று உருக்கமாக பதிவிட்டுள்ளார். இந்தியாவின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரைனா கூறுகையில், இந்திய கிரிக்கெட் வீரர் பலருக்கும் முன்னுதாரணமாக இருந்தவர். இது சகாப்தத்தின் நிறைவு. உங்களுடைய சிக்ஸர்கள், கேட்சுகள் மற்றும் நான் உங்களுடன் இருந்த தருணங்கள் மறக்க முடியாதவை. நீங்கள் எப்போதும் பலருக்கு முன் உதாரணமாக இருப்பீர்கள் என்று பதிவிட்டுள்ளார். யுவராஜ் சிங்கின் நண்பரும் நெருங்கிய நண்பரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான முகமது ஹைப் அவர்கள் கூறுகையில், இந்திய அணியின் சிறந்த வீரர்களில் நீங்களும் ஒருவர். நீங்கள் மிகப்பெரிய போராளி. நீங்கள் நாட்டிற்காக சாதித்ததை நினைத்து நாடு பெருமை கொள்ளும் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பல சாதனைகளை படைத்த யுவராஜ் சிங்கை பெருமைப்படுத்தும் விதமாக 2012 இந்திய கிரிக்கெட் கவுன்சில் அர்ஜுனா விருதை அவருக்கு அளித்தது. இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மஸ்ரீ விருதை கொடுத்து பெருமைப்படுத்தியது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து யுவராஜ் சிங் விலகினாலும் இந்தியாவின் சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் என்ற ஒரு பெரிய பட்டியலை தயாரித்தால் அதில் முதல் 10 பேரில் கண்டிப்பாக யுவராஜ் சிங்கும் இருப்பார். பல மில்லியன் மக்களின் நம்பிக்கை நாயகனாக யுவராஜ் சிங் இருந்தார், இருக்கிறார், எப்போதும் இருப்பார்.